வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கோகோனட் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபெஸ்டிவல் டைமுங்கிறனால நம்ம ஸ்வீட்ஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்டான ரெசிபியும் கூட. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 200 கிராம் ட்ரை கோகோனட் சேர்த்துக்கலாம். டெசிக்கேட்டட் கோகோனட்னு உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். மெஷர்மெண்ட் வந்து நான் 200 கிராம் பேக் வாங்கினதுனால அதை அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. நான் இப்போதைக்கு 100 ml பால் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் சாகியாக ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் 100 ml சேர்த்துருக்கேன். பால் கொஞ்சம் அதிகமான பரவாயில்ல, நீங்கள் மிக்ஸ் பண்ண அது நல்லா திக்காயிடும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, இது கொஞ்ச நேரத்திலேயே திக்னஸ் கொடுக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்துட்டோம். இது கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு திக்னஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு மாவு மாதிரி இருக்கும், தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதிலிருந்து கொஞ்சம் போர்ஷனை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் நம்ம கலர் சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், ஒரு அப்பிடைசிங் லுக்காக நான் கலர் சேர்க்குறேன். இது தனியாக இருக்கட்டும். இப்போ மிச்சம் இருக்கிறதுல நான் பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். டேஸ்டில் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. கலர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்மளோட அவுட்டர் லேயராக இருக்க போது இது இப்போ ரெடியாக இருக்கு. இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இதில் கொஞ்சம் ட்ரை கோகோனட்டும் வச்சுருக்கேன் கோட் பண்ணுறதுக்காக. கையில் நெய் கிரீஸ் பண்ணிட்டு நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இன்னர் பால்க்கான ரவுண்ட் ஷேப்பை நான் உருட்டிக்கிறேன். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அடுத்து அவுட்டர் லேயருக்கான பாலை நம்ம உருட்டிக்கலாம். இதை உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டினதுக்கப்புறமா இதில் ஆல்ரெடி நம்ம உருட்டி வச்சுருக்க பாலை இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு எல்லா சைடும் சீல் பண்ணிடுங்க. இப்போ இது மாதிரி ரவுண்டாக சீல் ஆனதுக்கப்புறமா இது மேலே நம்ம ட்ரை கோகோனட்டை ஜஸ்ட் கோட் பண்ணிக்கலாம். நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட கோகோனட் லட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இதை செஞ்சிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஈஸியான ரெசிபி. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் உள்ளே இப்படி தான் இருக்கும். ரொம்பவே அழகாக டபுள் கலரில் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.